online Astro TV Valvin Velicham ஐயா வணக்கம். என் பேரு மீனாட்சி சுந்தரம். நான் வந்து துபாயில ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில வந்து மெரைன் டிபார்ட்மெண்ட்ல டெக்னிக்கல் சூப்பரண்டா இருக்கேன். ஒரு கடந்த ஒரு 6 மாசமாவே வந்து இந்த ஜாமக்கோல் பிரச்சனை குறித்து தெரிஞ்சுக்கிறதுல வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா இடத்துகள்லையும் யூடியூப் வழியாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அது மூலம் சில நாலேஜ் மட்டும்தான் கிடைச்சது. அப்புறம் அதுக்கடுத்து பஞ்சபட்சி வந்து சிவகாளி சாரோட இதில் தான் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு அதை முடித்தேன். அதை முடிச்சுட்டு பார்க்கும்போதே அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஜாமக்கோல் பிரச்சனை பற்றி நடத்துறதா வந்து சொல்லியிருந்தாரு. சார், ஆரம்பத்தில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இதாகத்தான் ஜாயின் பண்ணேன். பட் போக போக பார்த்தேன் அதோட உள்ள இன்டீரியரை வந்து, அதாவது இந்த நம்ம படத்தில் சொல்றது மாதிரி ரொம்ப வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் எவ்ரி கார்னர் வரைக்கும் வந்து அந்த அனலைசிஷனோட ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வழிமுறையை வந்து தெளிவாக வந்து சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நான் ஏற்கனவே படித்தது கொஞ்சம் நாலேஜு விட அதை மொத்தத்தையும் வந்து இதில் படித்ததில் வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். உண்மையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது போக என்னோடய சொந்தங்களுக்கும் சரி, என்னோடய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, என்னோடய தொழில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த பிரசன்னம் பார்த்து சில நல்ல விஷயங்களை வந்து முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வந்து உதவும். இது இதன் மூலம் வந்து இதை சொல்லி கொடுத்த எல்லா குருமார்களுக்கும், சிவகாளி சார் ஐயா சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும், எனக்கு குருவாக இருக்கக்கூடிய சிவகாளி சார் அவர்களுக்கும், என் கூட பயணித்த எல்லா மாணவர்களுக்கும், மேடம் மற்ற அவங்க சாரு எல்லா சாரும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து எல்லோரும் இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன்னு, அதே சமயத்தில் இந்த விஷயம் வந்து உலகளாவிய முடிஞ்சளவு ஆஸ்ட்ராலஜியில் நல்ல விருப்பம் உள்ளவ எல்லாரும் படித்து அதை பரப்புறதுல வந்து முன்னேற்பாடு எடுக்கணுன்றதுல வேண்டிக்கிறேன். கட்டாயம் சிவகாளிசன் சார் நடத்துறத நல்லா பாருங்க, நல்லா சொல்லித்தராரு. என்னோட இதுல வந்து இதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்தா 5-star ரேட்டிங்ஸ் நான் கொடுப்பேன். தயவு செய்து ஜாயின் பண்ணி எல்லாரும் படிங்க, நல்ல பக்குவத்தை தெரிஞ்சுங்க, இயற்கையோட சாராம்சத்தை முழுசா சொல்லித்தர்றாரு. நன்றி. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய கருத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி சார். வணக்கம். என் பேர் வனிதா. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெய்னரா மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா இருக்கேன். சிவா சார வந்து ஒரு 4 வருஷமா எனக்கு தெரியும். இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி தான் எனக்கு சார் வந்து அறிமுகம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்காரு இவர், நம்மளுக்கு ஏதாவது நிஜமாவே இது பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு நிறை கூடம் தழும்பாதுங்கிற மாதிரி ஒரு இவர். அப்படி இந்த கிளாஸ பத்தி சொல்லணும்னா ரொம்ப பரந்த ஆழ்ந்த அறிவு இருக்கு, அதனால நம்ம எதை பத்தி கேட்டாலும் அதுக்கான ஒரு விளக்கத்தை இவரால் தர முடியும். இந்த கிளாஸ்ல ஒரு டைம் கூட இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸோ இல்ல பார்வையோ இருக்குல்ல. அப்படி இருந்ததுன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா நானும் ட்ரெய்னரா இருக்கனால எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய பெடஸ்ல இருக்கிற மாதிரியும், நம்ம கிட்ட கத்துக்க வந்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரியும் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சிட்டோம்னா கூட அந்த கிளாஸ் வந்து ஃபெயிலியர். அந்த மாதிரி இல்லாம இந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப அருமையா, எந்த டவுட்டு ரொம்ப சில்லியா ஒரு டவுட் கேட்டா கூட அதை வந்து பொறுமையா நம்மளுக்கு புரியற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாரு. இதுல இங்கிலீஷ்ல ஒரு இதை சொல்லுவாங்க, knowledge is power அப்படிம்பாங்க. அதை நான் எப்போதுமே அதை டிஃபை பண்ணுவேன், knowledge is not power அப்படிம்பேன். ஒரு knowledge வந்து அப்ளை பண்ண தெரியலன்னா அந்த knowledge இருந்து எந்த யூஸுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு செஷன் எடுத்தா கூட அந்த செஷனை அப்பவே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இப்பவே நீங்க ஒரு 2 இது போட்டு பிரசனம் போட்டு பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு இதுக்குமே அப்ளை பண்ணி கத்து கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டுங்க. அது வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது பண்ணணும், இனிமேயும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் தான் வந்து சக்சஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராமே. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்டராக்டிவா இருந்தது. அதாவது நான் கிளாஸ் எடுப்பேன், நீங்க அதுக்கப்புறமா என்கிட்ட டவுட் கேளுங்க, இல்ல
டவுட் கேட்கறதுக்கு தனியா ஒரு செஷன் வச்சுக்கலாங்கிற மாதிரி இல்லாம அப்பதுக்கப்ப இன்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சதா புரியலையான்னு செக் பண்ணி வந்தது வந்து நான் இது ஏதோ ஒரு பேருக்காக பண்ணலைங்க, நிஜமாவே உங்களோட நல்லதுக்காக பண்றேன், நீங்க படிக்கணுங்கிறதுக்காக பண்றேன் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இதுல வந்த உடனேயே படிக்கிறதுக்கும் சோர்வே இல்லாம ஒரு தெளிவா படிக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்னு நினைக்கிறேன். நானும் விருகுநதி நாடியும் சப்தரிஷி நாடி எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா எந்த அளவுக்கு அப்ளை பண்ண இது வரைக்கும் பண்றது கிடையாது. ஆனா இப்ப படிச்சதுக்கு அப்புறம் வந்து இனிமே வந்து நிறைய கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அந்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப இனிமே வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல எளிமையான ஒரு முறை, அதனால ஈஸியா கத்துக்கிட்டு நல்லா ஜொலிக்கலாம் இதுல. கண்டிப்பா மேடம், ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம், மகிழ்ச்சி மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. எனக்கு மத்தவங்க மாதிரி பேச தெரியாது. மனசுல இருக்க சொல்லுங்கய்யா, நீங்க அதுதாங்க எங்களுக்கு வேணும், உங்க மனநிறைவு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. ஐயா நான் சென்னையில இருக்கிறேன், கவர்மெண்ட்ல கசட் ஆபீசரா இன்ஜினியரா இருக்கிறேன், அர்ச்சனை இன்ஜினியரா இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஜாதகம் மேல ஒரு மோகம், இவ்வளவு சுத்தமா இருக்குமா என் லைஃப எனக்கு, என்னால ஆடி போயிட்டேங்க. அந்த உங்க வார்த்தையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த சுத்தமா ஒன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 18-30 அப்படி போட்டீங்கன்னா நீங்க 18-31 எடுங்க. உடனே டவுட் கேட்டேன், ஐயா ஏங்க அது 18-31 எடுக்கணும் அப்படி. உடனே சொன்னீங்க, நீங்க கிளியர் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் அப்படின்னா ஆரோடமே ஆரோடத்துடைய தன்மையே மாறுதுங்க. நீங்க அந்த சொன்ன ஒரே சுற்றுமத்துல டோட்டல் ஆரோடமே மாறுதுங்க. இது எல்லாம் வந்து அன்பீவபிள், அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. மனசெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி உங்களுடைய அனைவருக்கும் கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை அனைவருக்கும் நன்றி. இந்த உங்களுடைய நீங்க சொன்ன எல்லா வகையான வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருநாருடைய ஆசையினாலதான் இந்த வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்கு. இந்த புகழ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருநாருங்களையே சாரும், சரிங்களா? அதை நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன், சரிங்களா? ஏன்னா அவங்க விதை போட்டு உள்ள அப்படின்னா இது வந்து மரம் ஆயிருக்காது, சரிங்களா? அதனால அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள விதை போட்டு விட்டுருக்கேன். ஜாமுக்கோல் அப்படிங்கிற ஒரு விதை வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டு விட்டாச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி அதை வந்து பராமரிங்க. கண்டிப்பா ஒரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே செடி வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சமாயிரும், சரிங்களா? அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். ஒவ்வொரு பிரசனத்தும் போதும் வந்து பாத்தீங்கன்னாலும் புது வகையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க முடியும், சரிங்களா? அதை நான் வந்து இங்க நான் பகிர்ந்துக்கிறேன், சரிங்களா? அடுத்து நம்ம சப்ஜெக்ட் போவோம். ஜோதிடர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வீட்டிலிருந்தே ஜாமக்கோள் பிரசன்னத்தை முழுமையாக கற்க சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் மாபெரும் ஆன்லைன் ஜாமக்கோள் பிரசன்ன ஜோதிட வகுப்பு. வகுப்பின் சிறப்பு அம்சங்கள் ஜாமக்கோள் ஆறுடம் அறிமுகம், ராசிகளின் தனித்தன்மைகள், ராசிகளின் காரகத்துவங்கள், கிரகங்களுடைய காரகத்துவங்கள், கிரகங்களுடைய தனித்தன்மைகள், பாவ காரகத்துவங்கள், ஜாமக்கோள் ஆறுடம் கணித முறைகள், உதயம் கணிக்கும் முறை, கவிப்பு கணிக்கும் முறைகள், ஜாம கிரகங்களை அமைக்கும் முறைகள், ஜாமக்கோள் பிரசன்னம் அமைக்கும் முறை, ஜாமக்கோள் ஆறுடம் பார்க்க பயன்படும் அதிசூட்சம விதிகள், கல்வி வெளிநாடு திருமணம் தொழில் நோய் காணாமல் போனவர்களின் நிலை கடன் எதிரி செய்வினை இடம் வாங்கலாமா வீடு குழந்தை உண்டா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஜாமக்கோள் பிரசன்னம் ரீதியாக பலனுரைப்பது எப்படி, காரிய சித்தி விதிகள், காரிய தடைக்குரிய விதிகள், ஜாமக்கோள் ஆறுடத்தில் இந்த வருடத்திற்கான கொடுப்பினை என்ன, ஜாமக்கோள் ஆறுடத்தை பயன்படுத்தி நல்ல நேரம் தேர்ந்தெடுப்பது எப்படி, கால நிர்ணயத்திற்குரிய சிறப்பான விதிகள், மாந்தியை எப்பொழுது பார்க்க வேண்டும், பங்கு சந்தையில் ஜாமக்கோள் ஆறுடத்தை பயன்படுத்த முடியுமா, நம்முடைய பிறந்த நேரப்படி நம்முடைய கொடுப்பினை என்ன, சுவாரஸ்யமான பிரசன்ன ரகசியங்கள் மற்றும் அனுபவங்கள், மேலும் வெளியில் சொல்லப்படாத பல ரகசியங்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும், வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். 12 நாட்கள் தினமும் மாலை 1:30 ஒதுக்க தயாரானால் நீங்களும் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகராகலாம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள்
வகுப்பு நேரம் மாலை 5 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. நிச்சயமாக அனைவரும் பலன் சொல்ல தனி கவனம் செலுத்தப்படும். வகுப்பு கட்டணம் ரூபாய் 3200 மட்டுமே. பயிற்சி ஆசிரியர் உயர்திரு சிவகாளீஸ்வரன் அவர்கள், கருமத்தம்பட்டி, கோவை. முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் 7904435136.